ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் தோக்கி. அதில் வந்து நம்ம அளவைகள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அளவைகளோட பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அளவைகளோட பார்ட் 2 வீடியோ. ஃபஸ்ட்டு அந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஸ்டார்டிங் நம்ம எப்போ இதோட முடித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோ இந்த இடத்துல அளவைகள் முடித்தோம். லாஸ்ட்டில் வந்து இது ஃபுல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் முடித்து வச்சோம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, சாவிகற்ப காட்சியிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதில் 5 விதமான பாகங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெயர், அதுக்கப்புறம் ஜாதி, குணம், கண்மம், பொருள். ஓகேவா? இப்போ ஒரு மாமரம்னு எடுத்துக்கிட்டோன்னா, மாமரத்தோட அந்த நேம் என்னென்னா மான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட தன்மை என்னென்னா ஒரு மாவோட தன்மை. நெக்ஸ்ட்டு குணமில் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட கலர், அதுக்கப்புறம் அதோட ஷேப் இருக்கும். அதில் கண்மம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை அசைகிறது, நிற்கிறது, இதெல்லாம் வந்து அந்த கண்மமில் வரும். நெக்ஸ்ட்டு பொருள் அப்படின்னா அந்த மாமரம்னா என்னது, மரம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பொருளுங்கிற இடத்துல வந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன முக்கியமானது, ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி காட்சி, அப்புறம் வந்து கருதல், உரை, இது மூணு தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அளவைகளில். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காட்சின்னு சொல்கிறது என்னென்னா, அதை வந்து 4 types வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்திரிய காட்சி, அப்புறம் ஒன்று மனதுக காட்சி, அதுக்கப்புறம் தன்வேதனை காட்சி, யோக காட்சி. ஃபஸ்ட்டு இந்திரியங்களால் அறியறத வந்து இந்திரிய காட்சினும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த இந்திரியத்தை வந்து அந்த காரணத்தோட யூஸால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது மனோதக காட்சின்னும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தன்வேதனை காட்சி அப்படின்னா, இன்பம் துன்பம் ரெண்டுமே வந்து ஆன்மா விட்டு நீங்காமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷனை வந்து தன்வேதனை காட்சின்னும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா யோக காட்சி, அதாவது இருக்கிற இடத்துலையே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற நாலேஜ் தான் வந்து யோக காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சமாதி அப்படின்னு சொல்கிறது சம் அப்படின்னு சொல்கிறது நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஆதி அப்படின்னு சொல்கிறது வைத்தல், அதாவது மனசை வந்து சிவனோட திருவடியில் வந்து வைக்கிறது தான் வந்து சமாதி அப்படிங்கிறதுக்கான மீனிங். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கருதல். கருதல்லையும் கரெக்டாக வந்து 3 types இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இயல்பது. இயல்பது அப்படின்னா யூஸ்வலாக இருக்கிற டேர்மை தான் வந்து இயல்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மா பூத்தது என்றால் மரத்தில் மேலே இருக்குது. தட் மீன்ஸ் மா பூத்திருக்கு. ஓகேவா? அப்போனா மரத்துக்கு மேலே வந்து ஃப்ளார் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது ஒரு இயல்பான விஷயம். இதுதான் வந்து இயல்பதில் சொல்லியிருக்காங்க. இதில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா காரிய எது, அதாவது ஏதாவது காரியத்தினால உண்டாகிற அந்த டெர்மினாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரிய எது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வந்திருக்கு அப்படின்னா, புகை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல புகைக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபயர் இருக்குது, இல்லைனா இனிமேல் வந்து ஃபயர் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஸோ புகைன்னு சொல்கிறது தான் காரணம். ஒரு விஷயத்துக்கு காரணமாக எடுக்கக்கூடிய ஒரு டேர்மை தான் வந்து காரிய எது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அனுபலத்தேது, அதாவது கூலிங்னஸ், அதாவது நம்மளுக்கு வந்து சீதளம் இல்லை அப்படின்னா பனியும் இல்லை, கூலிங் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்னோவோ இல்லை வேறு ஏதாவது கூலிங்கான விஷயங்களோ இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 3rd term. இப்போ நம்ம 3rd டைப்பில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா ஆகமம். ஆகமம் அதுனா உரைன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஒரு 3 types இருக்குது. என்னென்ன அப்படின்னா தந்திரக்கலை இருக்குது, மந்திரக்கலை இருக்குது, உபதேசக்கலை இருக்குது. ஃபஸ்ட்டு தந்திரக்கலையிலேருந்தே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தந்திரக்கலை, அதாவது அந்த கிரியாசக்தி அது மாதிரி தந்திர விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதாவது கிரியாசக்தி இது மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து போதிக்கிறது தான் வந்து தந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா மந்திரக்கலை, அதாவது மந்திரங்களை வந்து ப்ராப்பராக மனசில் வந்து அடக்கி காடை நினச்சி ஃபுல்லாக மெடிடேட் பண்ணி அந்த யோக நிலைகளை வந்து மந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவோம். 3rd விஷயம் என்ன அப்படின்னா உபதேசக்கலை, அதாவது காடை பற்றின டேர்ம்ஸ். ஸோ அவர் எப்படி இருக்கார், அவர் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது மாதிரி நிறைய விதமான டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எல்லா டேர்ம்ஸையுமே நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிற கலையை தான் வந்து உபதேசக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மலாக அளவைகள்னு எடுத்தோம்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காட்சி, கருதல், உரை, இந்த 3 termம் இருக்கும். 3 termக்கான டிஃப்ரென்சியேஷன் வித்து அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. லாஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா பிரமாணங்கள். ஸோ பிரமாணங்கள் அறியப்படுறதுக்கு 2 விதமான பிரமேயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன 2 பிரமேயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா தன் இயல்பு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொது இயல்பு. ஸோ தன் இயல்பு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ இழுப்பைன்னு இருக்குது. ஓகேவா? இழுப்பை வந்து ஒரு வேறு இது, வேறு ஜாதி. ஸோ அதுக்கப்புறம் மா அப்படின்னு சொல்கிறது வேறு ஜாதி. ஸோ இந்த 2 விஷயத்தையும் தவிர்த்துட்டு தேய்மா அப்படின்னு ஒரு புது டேர்ம் வந்துடுது அப்படின்னா அது வந்து தன் இயல்பு காட்சி. ஓகேவா? ஸோ தன் இயல்பு அப்படின்னு சொல்லுவோம்.
செகண்ட் என்ன அப்படின்னா பொது இயல்பு. ஸோ பொது இயல்பில் என்ன வரும் அப்படின்னா, அந்நிய சாதியாக இருக்கிற அந்த இழுப்பையும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு, அதாவது அதை ஒழிச்சிட்டு, தன்னோட சாதியாக இருக்கிற மாவோட பேரை மட்டுமே பொதுவாக வைக்கிறத வந்து பொது இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தன் இயல்புன்னு சொல்கிறது ரெண்டுத்தையுமே, ரெண்டு அந்நிய சாதியுமே விட்டுருவாங்க, தன் அதில் எந்த சாதி இருக்கோ தன்னோட சாதியும் விட்டுருவாங்க. ஸோ அதில் சாதின்னு சொல்கிறது வந்து நம்ம நினைக்கிற ஜாதி இல்லை, அதோடய டேர்ம், அது எந்த டேர்மை செய்து, அது பிளான்ட்டா இல்லை ட்ரீயா இல்லை ஹர்பா அப்படிங்கிற அந்த டேர்மை தான் வந்து இங்கே ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இழுப்பையும் விட்டுட்டு மாவையும் விட்டுட்டு செப்பரேட்டாக ஒரு புது டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதுதான் தேமா. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் இழுப்பையை மட்டும் விட்டுட்டு அதோட ஓன் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இருக்கிற டேர்மில் இருக்கிற மாவை வந்து மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேமை வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பொது இயல்பு காட்சி, அதாவது பொது இயல்பு, இது வந்து தன் இயல்பு. ஸோ ரெண்டு விதமான விஷயங்களை தான் வந்து பிரமேயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பிரமாணங்களை வந்து அறியறதுக்காக தான் இந்த பிரமேயங்கள், இந்த ரெண்டு பிரமேயங்களும் யூஸ் ஆகும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து அளவைகளை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸ்டார்டிங் வந்து அளவைகள்னால் என்ன, அதோட டேர்ம்ஸ், அதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட்டில் வந்து ஒவ்வொரு டைப்புக்கான மீனிங்கோட ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து பிரமேயங்களோடய முடியுது. ஸோ இதோட வந்து அளவைகள் பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்ஸில் நான் வீடியோ போடுனாலும், இல்லாட்டி இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.